சென்னையில் நடைபெற்ற ஆசிய கோப்பை ஹாக்கி இறுதிப் போட்டியில் 4-3 என்ற கோல் கணக்கில் மலேசிய அணி வீழ்த்தி இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை வென்று வெற்றி வாகை சூடியது. ஆறு அணிகள் பங்கேற்ற 7வது ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டி சென்னை எழும்பூரில் உள்ள மேயர் ராதாகிருஷ்ணன் மைதானத்தில் கடந்த 3ஆம் தேதி தொடங்கியது. இதில் கடைசி நாளான நேற்று இரவு நடந்த இறுதிப் போட்டியில் உலக தரவரிசையில் 4வது இடத்தில் உள்ள இந்திய அணி 9வது இடத்தில் உள்ள மலேசியாவுடன் மோதியது. விறுவிறுப்பாக நகர்ந்த ஆட்டத்தில் இரு அணிகளும் சமபலத்துடன் மோதின. The injection is good. Jubraj goes for it. It's gone wide again. They are looking for that left angle. Selvam goes for goal. It's a good save. It is a good save. It's a confident save by Hafizuddin Othman. He's put out his right leg, batted that away. There was that move. Kazi Selvam ships the ball. Razi Rahim was very careful there. இதனிடையே வெற்றிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய ஹாக்கி வீரர்கள் ஆசிய போட்டிகளில் விளையாட இந்த தொடர் மிகவும் உந்து சக்தியாக இருக்கும் என்றும் இந்தியா எங்கள் மீது எப்போதும் இதேபோல அன்பு செலுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர். இது சாதாரண வென்னு கிடையாது. எப்படின்னா இது வந்து ஒரு பிரம்மாண்டமான வென்னு. ஏன்னா வந்து 3 டவுன்ல இருந்து வந்து வின் பண்றது வந்து பெரிய விஷயம். அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா அதுவும் நம்ம கிரவுண்ட்ல வந்து விளையாடுறது வந்து ஹோம் கிரவுண்ட்ல விளாண்டு வின் பண்றது ரொம்ப ஹாப்பியா இருக்கு எங்களுக்கு. ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்னா இந்த அளவுக்கு கிரௌட் வந்து நாங்கள் எதிர்பார்க்கல. ரொம்ப எங்களை இந்தியாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு இதுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதுவும் எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. இதேபோன்று போட்டியை நேரில் கண்ட ரசிகர்களும் உற்சாகமாக தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்தியாவில் கிரிக்கெட்டுக்கு கிடைக்கும் ஆதரவு இனி ஹாக்கி விளையாட்டிற்கும் கிடைக்கும் என்று உற்சாகத்துடன் தெரிவித்தனர். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப பயந்துட்டோம். நான் ஒரு கோல் போட்டுட்டு இவங்க ரெண்டு கோல் அடிச்சிட்டாங்க. அப்புறமா லைக் ரொம்ப டஃப் மேட்சாக போயிட்டு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் தான் பிச்சு பெனர் எடுத்துட்டாங்க. ஹர்மன் பிரீத் சிங் வேற லெவல். அவர் தான் கரெக்டான கேப்டன். அவர் தான் கரெக்டான கேப்டனு. மன்தீப் சிங் செம்ம. அவர் சொல்கிற அது கார்த்திக் நம்ம சென்னை பையன் சொல்லவே தேவையில்ல. மேன் ஆஃப் தி மேட்ச்சு வேற லெவல் கலக்கிட்டாங்க. இந்தியாவின் ஆட்டம் மிகவும் மிக 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 சிறப்பாக அமைந்திருந்தது. இன்னும் சொல்ல போனால் கடைசி 3 ஆட்டங்களில் இந்திய தோல்வியை சந்திக்காமல் இறுதியில் வெற்றி வாகை சூடியது என்பது மிகவும் 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 ரசிக்கத்தக்க வகையிலும் ஆட்டம் பாராட்டும்படியாக இருந்தது. இதனிடையே ஆசிய கோப்பை ஹாக்கியில் இந்தியா கோப்பையை வென்றதற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அணி வீரர்களின் அசாதாரண செயல்பாடு மகத்தான பெருமையை பெற்று தந்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ள மோடி வீரர்களின் கடும் பயிற்சி மற்றும் அர்ப்பணிப்புக்கு கிடைத்த வெற்றி என்று பாராட்டியுள்ளார். இதேபோன்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாகூர் இந்தியாவின் வெற்றி வெறும் தொடக்கம்தான் என்றும் சர்வதேச அளவில் இந்திய அணி மிகப்பெரிய வெற்றிகளை குவிக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளாா்.